4ல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிகமான இன்க்ரீஸ் ஆக இருக்குது, வாய்ப்புலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் தான் எல்லாமே நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. டிஎன்பிஎஸ்சியில் தான் வந்து இப்போ வீட்டு வசதி வாரியம்ங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் வரப்போகுது, ஆவின் அப்படிங்கிறது வீட்டு வசதி இது சாரி டிஎன்பிஎஸ்சியில் வரப்போகுது, இபிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வரப்போகுது. இப்படி ஒவ்வொரு அந்தமாக இருக்கக்கூடிய பொதுத் தேர்வுகள் அப்படிங்கிறது தமிழக அரசால் நிர்வகிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளாகக்கூடிய அரசு வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக முக்கியமாக இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் நடத்த போகுது அப்படிங்கிறதுனால இப்போ குரூப் 4ல எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும், குரூப் 2ல எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, நம்ம வந்து கண்ணார பார்க்குறோம், காதார கேட்குறோம். ஸோ அதை சரியாக பயன்படுத்திட்டோன்னா நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி கூட நான் அதிகாலையில் ஒன்று அனுப்பியிருந்தேன், நம்ம எந்த மாதிரியான பங்களிப்பை நம்ம எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி. கார்த்தீஸ்வரன் அதை படிச்சியாப்பா? அதை அதை அப்படியே சொல்ல முடியுமா, இன்றைக்கி என்ன நம்ம சொல்லியிருந்தோம் சாராம்சம் என்னன்ற சொல்ல முடியுமா? முயற்சி செய்யறவங்களுக்கும் உழைக்கிறவங்களுக்கும் ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயங்குறவங்களுக்கும் தான் அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது கிடைக்கும். அதிர்ஷ்டங்கிறது சும்மா வராது, அதிர்ஷ்டங்கிறது வந்து ஏதோ நம்ம வந்து கூரையை பொத்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, இது உழைக்கிறவங்களுக்கும் முயற்சி செய்கிறவங்களுக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தான் அந்த மாதிரியான பொக்கிஷம் கிடைக்கும், வெற்றிங்கிற பொக்கிஷம் கிடைக்கும், வெற்றிங்கிற அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அதோடு கூட யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றியை ஒத்தி போடுகிறவர்களுக்கான எச்சரிக்கை இது, தோல்வியை அப்படிங்கிறத அருகாமையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நான் அப்பப்போ தான் வருவேன், எப்போதாவது தான் படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, தயவுசெய்து இந்த அருமையான ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க. 2022ங்கிறது ஒரு பொக்கிஷமான ஆண்டு, 2022ங்கிறது ஒரு அற்புதமான ஆண்டு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், வெளியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஓமைக்ரான் இருக்கும், நிறைய அலைகள் இருக்கும். ஆனால் போட்டித் தேர்வுகளில் உண்மையாக படிக்கிறவங்களுக்கு, நேர்மையாக படிக்கிறவங்களுக்கு, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு உங்களுக்கு அரசு அதிகாரி. அடுத்த வருஷம் நீங்கள் சொல்லுவீங்க, 2023 புது வருஷம் வரும்போது சார் வந்து இந்த மாதிரி குரூப் 2 பற்றி சொன்னார், குரூப் 4 பற்றி சொன்னார், ஆர் போலீஸ் எக்ஸாம் இந்த டிஇடி கால்ஃபர் பண்ணிட்டாங்க. டிஇடின்றது ஸோ உங்களுக்கு வந்து பிப்ரவரியில் கால்ஃபர் ஆகுது, ஏப்ரலில் எக்ஸாம்ஸ்ன்றது அனௌன்ஸ் பண்ணியாச்சு, டிஆர்பிங்கிறது பிப்ரவரியில் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு, அப்புறம் காலேஜ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஆர்பி சொல்லிட்டான். ஸோ போலீஸ் எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15,000 போஸ்ட்டுக்கு மேலே வரப்போகுது, சரியா? இப்போ டிஇடி வரப்போகுது, டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், இந்த மாதிரி வெரைட்டியான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் சொன்ன மாதிரி நல்ல கவனத்தோடு படிக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே கொஞ்சம் கேட்போம். தம்பி வந்து இப்போ ஆறுகள் பற்றி கேட்டுட்டு இருந்தார், இப்போ நான் கேள்வி கேட்குறேன். ஸோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். செந்தமிழ் செல்வி, உங்களுக்கான கேள்வி, வேகம் அடிக்கணும், நல்லா சத்தமாக பேசணும், ஆன்லைனில் வேறு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பேசுகிறது நம்ம வந்து நல்லா டக்கு டக்குன்னு கேட்கணும். 7ஆம் வகுப்பு நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம், 7ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து நான் பொது தமிழ் அப்படிங்கிறதுனால 7ஆம் வகுப்பு தமிழாக கொஞ்சம் வேகமாக இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இன்றைக்குள்ளே கரண்ட்டாக பேசி பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து சயின்ஸ் கிளாஸில் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக ஹெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் அண்ட் பேசஸ் சால்ட்டு அதெல்லாம் நம்ம படித்து முடிச்சுருவோம். அது முடித்தாச்சு அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் நடத்திட்டோம்ல, மேத்தமெட்டிக்ஸ் நடத்தியாச்சு. ஸோ மேத்தமெட்டிக்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி நடத்தியாச்சு, ஜாகிரஃபிக்கு அப்புறம் வந்து 8ஆம் வகுப்பு சாரி 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் நடத்தணும். இப்போ 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவத்திலிருந்து கேள்விகள். செந்தமிழ் செல்வி, உங்களுக்கான முதல் கேள்வி, நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி அப்படிங்கிற சொல்லு என்ன பொருளை தருகிறது? நெறினா வழி அப்படிங்கிறோம், அருள் நெறி அப்படிங்கிறது எதை தரும்? அருள் நெறி எதை தரும்? அறிவை, அன்ப, இன்பத்தை, விருப்பத்தை, அறிவை தரும். ஓகே, விரதம் என்ற சொல்லின் வேறு பொருள், விரதம் என்ற சொல்லின் வேறு பொருள் நோன்பு அப்படிங்கிறது. சரி, அறநெறிகள் நிரம்பிய, அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருவது எந்த மொழி? தமிழ் மொழி. தமிழ் மொழி திரைப்படமாக்கப்பட்ட நாமக்கல் கவிஞரோட நூல் எது? மலைக்கள்ளன். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பரணி அப்படிங்கிறது. வானில் டாஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், எந்த கூட்டம்? முகில், முகில் மேக கூட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார்? பாரி வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்பாரி. கங்கிராட்ஸ்மா, கங்கிராட்ஸ். அடுத்து அடுத்த கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேம்மா.
ஸோ அடுத்த கேள்வி அப்படிங்கிறது இளையராஜா. குட் மார்னிங் மிஸ்டர் இளையராஜா, சொல்லுங்க பாப்போம், புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார்? குமணன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். குமணன் அப்படிங்கிறவர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புலவரின் அந்த மக சொல்லுக்காக தன் தலையையே கொடுக்க துணிந்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லேயும் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்க, ஸோ மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் மிஸ்டர் உங்களுக்கு தான் இளையராஜா, தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் டேஸ் கமலும் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். சரி, நான் கேட்கறதுல நீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மலர் மனமா, அகில் மனமா, தேன் மனமா, துகிலா? தமிழ்நாட்டில் வீசும் தென்றல்ல தேன் மனம் கமலும், தமிழ்நாட்டில் வீசும் தென்றல்ல தேன் மனம் கமலும். ஆமா, தமிழ்நாட்டில் வீசும் தென்றல்ல, சரியா? அதே மாதிரி காரைக்குடியில வீசக்கூடிய தென்றல் அப்படிங்கிறதுல அரசு அதிகாரிங்கிற அந்தமாக இருக்கக்கூடிய மனம் கமலும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறோம். ஓகே, சரி, அடுத்து சொல்லுங்க. வாழை கன்று அப்படிங்கிறது, வாழை கன்றை அப்படிங்கிறது வந்து வழங்கியதா, கொடுத்ததா, தந்ததா, ஈன்றதா? ஈன்றது. சரி, அதிமதுரம் அப்படிங்கிறதோட சொல்லோட பொருள் என்ன? இதெல்லாம் ஏழாம் வகுப்பு. அதிக சுவை உடையது, மிகுந்த சுவை உடையது அப்படிங்கறது அர்த்தம். ஓகே, அடவி என்பதன் பொருள் இளையராஜா, அடவி என்பதன் பொருள். நிறைய பார்த்துருக்கோம், அது அடவி மாத்திரம் இல்லை, அதில் நிறைய இருக்குன்னு பார்த்தோம். காடு, அடவினாவே காடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடவினா காடு. சரி, நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது, அந்த அந்த கதையில் நாவர் பழத்திற்கு எதை சொல்லியிருந்தாங்க? கோழி குண்டு இருக்கு இல்லையா, கோழி குண்டு தான் நாவர் பழம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. சரி, ஓகே, ராஜ மார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழினுடைய பெயர் என்ன? ராஜ மார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழின் பெயர் சூப்பருங்க, அருமை. கங்கிராட்ஸ், கங்கிராட்ஸ் மிஸ்டர், கங்கிராட்ஸ். ஜெயக்குமார் உங்களுக்கான முதல் கேள்வி. ஜெயக்குமார், அந்த ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிறது அந்த கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழ் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி பெருவாழ்வு வாழ்ந்தது அப்படிங்கறது எதை குறிப்பிடுறாங்க? முன்னோர்களா, புளிய மரமா, வேப்ப மரமா, நாவல் மரமா? நானும் வேற சொன்ன மாதிரி நாவல் மரம் தான் சார் அப்படிங்கிற, நாவல் மரம் சார் அப்படி சொல்லணும், நாவல் மரம் தான் சார் அப்படி சொல்லணும், நாவல் மரம் சார். ஆ, சூப்பர். சரி, அதாவது கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் எது வந்து படர்ந்திருந்தது அல்லது மலர்ந்திருந்தது? என்ன பூத்திருக்கும்? மலர்கள் பூத்திருக்கும் சார், மலர்கள் தான் சார் பூத்திருக்கும் சொல்லாத, மலர்கள் பூத்திருக்கும் சார். ஓய், இதே உனக்கு இதே ஸ்லாங் தான் உனக்கு அங்கேயும் போகும், இன்டர்வியூல கேட்பாங்க மலர்கள் தான் சார் பூத்திருக்கும் அப்படின்னா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. சரியா சார், மலர்கள் பூத்திருக்கும் சார் அப்படி சொல்லுங்க. என்ன பூத்திருக்கும் தம்பி? மலர்கள் தான் சார் பூத்திருக்கும் அப்படி சொன்னா அவங்களுக்கு என்னமோ மாதிரி தெரியும், வேற மாதிரி தெரியும். சரியா, ஓகேப்பா, சூப்பர். சரி, வாய்மை எனப்படுவது எது அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரி, அன்பாக பேசுறதல் தீங்கு, வாய்மைனா உண்மை கிடையாது. அவர் வள்ளுவர் குறிப்பிட சொல்ற வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் அங்கன்னா உண்மையா பேசணும்னு சொல்லியிருக்காரா ஜெயக்குமார், உண்மையா பேசணும்னு சொல்லியிருக்காரா? தீங்கு தராத சொற்களை பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுறது தான் வள்ளுவர் சொல்றார், வாய்மை எனப்படுவது யாதனின். சரியா, யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர்ப்பா. ஜெயக்குமார் உங்களுக்கான கேள்வி, டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், யாரோட செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும்னு படிச்சோம்? மன்னன், பொறாமை இல்லாதவனுடைய செல்வம் அப்படிங்கிறது தான் சான்றோர்களால் ஆராயப்படும். கங்கிராட்ஸ் தம்பி, கங்கிராட்ஸ் ஜெயக்குமார். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுவாதி, சுவாதி ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஓகேம்மா, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியுடன் வரும் முதல் நூல் எது? திருக்குறள். சரி, பூரியார் என்ற சொல்லின் பொருள் என்ன? பூரியார், பூரியார் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் கொடுக்குறேன் அடிங்க. பூரியார் அப்படின்னா மெலிந்தவரா, செல்வம் இல்லாதவரா, இழிந்தவரா, பொய் சொல்பவரா? இல்லை, இழிந்தவர்.
இழிந்தவர் அப்படிங்கறதா பூரியார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன சுவாதி? அழுக்காறுனாவே பொறாமை அப்படிங்கறது. சரி, யாண்டு அப்படிங்கிற சொல்லோட பொருள் எது? யாண்டு யாண்டு அப்படிங்கறது வந்து எனதா, எங்கா, எவ்வளவா, எதுவா? எங்கு அப்படிங்கிறது. சரியா, சிரமம் முக்கியமானது. எங்க சிற்றில் என்பதன் பொருள் யாது? சிற்றில் இல்ல, சிற்றில்னாவே இந்த இடத்துல பெரிய வீடு, கற்குகை, மரப்பொந்து, சிறு வீடு. சிறு வீடு ஆன்சர் தெரியலன்னா நீங்க ஆப்ஷன் கூட கேளுங்க, நான் சொல்லி தரேன். ஆப்ஷன் சொன்னா அடிச்சிருவீங்க. சரி, காவர் பெண்டு என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். காவர் பெண்டு, சூப்பருங்க, செவிலித்தாய். சரி, ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. தோரணம், வானரம், வாரணம், சந்தனம். இல்லை இல்லை, வானரம் இல்லை, வாரணம். வானரம் இல்லை, வாரணம். சரியா. சரி, மெத்தை வீடு அப்படிங்கிறது குறிப்பிடப்படுவது? மெத்தை விரிக்கப்பட்ட வீடு, படுக்கை அறை உள்ள வீடு, மேட்டு பகுதியில் உள்ள வீடு, மாடி வீடு? மாடி வீடு. சரி, இந்த மாடி வீடு, மெத்தை வீடுலாம் நம்ம எந்த பாடத்தில் படித்தோம்? பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வளங்கள் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம் இல்லையா, அந்த இதில் அதில் தான் நம்ம படித்தோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த பாஞ்சை அப்படிங்கிறதுல பசுவும் டேஸும் ஒரே துறையில் நீர் இருந்தும்னு சொன்னோம். பசுவும் எதுவும்? பசுவும் புளியும் அப்படிங்கிறது ஒரே இதில் இது பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ ராகுல், ராகுலுக்கான முதல் கேள்வி அப்படிங்கிறது, தூண் என்னும் பொருள் தரும் சொல்லியது. தூண், சரி, தூண் அப்படின்னா மதலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, பெரும்பாநாட்டு படையின் பாட்டுடைய தலைவன் யார்? சரி, பெரும்பாநாட்டினுடைய பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறது. சரி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பத்துப்பாட்டு நூல் பட்டினப்பாளை. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய மற்றொரு அந்த மாதிரி பத்துப்பாட்டு நூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளை அப்படிங்கிறது. சரி, மதலை என்பதன் பொருள் ஏற்கனவே கேட்டேன், மறுபடியும் கேட்குறேன், அதே தான் மதலை என்பதன் பொருள். தூண் மதலை என்பதன் பொருள் தூண் அப்படிங்கிற. சுகந்தி, சுகந்தி உங்களுக்கான முதல் கேள்வி, நேற்று கூட கேட்ட அந்த கேள்வி. சுகந்தி கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களாப்பா? சுகந்தி சத்தமா பேசுங்கம்மா. ஓகே, அழுவம் என்பதன் பொருள், அழுவம். சரி, வங்கூல் காற்று, வங்கூல்னா காற்று அப்படிங்கறத ஞாபகம் வச்சணும். சரி, மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர், சொல்லமா? கடல்லையா, காற்றுலையா, கழனிலையா, வங்கத்திலையா? இல்ல, வங்கத்தில். அதான சொன்ன இந்த இடத்துல வங்கத்தில், வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, குட். சோ, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது? காற்று, நாவாய், கடல், மணல். இங்கே கடல், கடல், கடல் அப்படிங்கிறது. சரியா, சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இந்த நாவாய் ஓட்டுபவன் அப்படிங்கிறது என்ன, எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆமாம், கப்பல் ஓட்டியே என்ன என்ன பேரில் சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்தில், என்ன பேர் சொல்கிறாங்க? ஆன்சர் சொல்லவா, ஆப்ஷன் சொல்லவா? மாலுமி, கப்பலோட்டி, படகோட்டி, நீகான். இல்லை, நீகான், நீகான். சரி, இப்போ தான் சொன்னேன் வங்கம் என்பதன் சொல்லு பொருள் என்ன? வங்கம், வங்கம், கப்பல் அப்படிங்கிறது. சரி, ஓகே, மாட ஒள்ளலி அப்படிங்கிறது, மாட ஒள்ளரி என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் தரேன், ஆப்ஷன் தரேன், ஆப்ஷன் தரேன். மாடத்தில் உள்ள விளக்கு, மாடத்தில் உள்ள விளக்கின் ஒளி, தீப்பந்தம், கலங்கரை விளக்கம். ஏன் அதான் ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கோ. சரி, நல்லா படிக்கணும். ஓகே ஓகே சுகந்தி, நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். தமிழ் ஆன்சர் நல்லா பண்ணுவீங்களேங்கிறதுக்காக அப்படியே ஆர்டராக வந்துட்டு இருக்கேன், வச்சுட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து அப்படியே நல்லா படிச்சுட்டு வாங்க. ஸோ எல்லாரும் நல்லா தமிழ் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ் கட்டாய தேர்ச்சிலேயே வருது, தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ்லேயே வருது, தமிழ் அப்படிங்கிறது வந்து மார்க் ஸ்கோரிங்லேயே வருது. ஸோ நல்லா படிச்சுக்குங்க. அடுத்த கேள்வி அப்படிங்கிறது யாருக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவகங்கை ஆர்த்தி, ஆர்த்தி பி ஆர்த்தி, ஆர்த்தி சத்தமாக பேசுப்பா. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது? மயிலா, குயிலா, கிளியா, அன்னம்மா? அண்ணம் கிடையாது, மயில். மயில தான் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பார், பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பது அப்படிங்கிறது. ஸோ பின் வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல், மலையை குறிக்கும் சொல், வெறுப்பு, காடு, கழனி, புவி.
வெறுப்பு என்பது மிகச்சரி, வெறுப்பு என்பது மிகச்சரி அப்படிங்கிறதுங்க. ஓகேப்பா, எங்க அடிங்க பார்ப்போம். பாரதிதாசனின் டேஷ் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டுள்ளது. சரி, பிசுராந்தையார் ஒரு டேஷ் நூல், நாடக நூல். நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி அப்படிங்கிற மாதிரி தீட்டுக, என்னவாக தீட்ட சொல்லுச்சு? நீரோடையும் தாமரை மலர்களும் கவிதையாகவா, அணிகலனாகவா, உயர்வாகவா, ஓவியமாகவா? ஓவியமாக, ஓவியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரோடையும் தாமரை மலர்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஏழாம் வகுப்பு தமிழ். சரி, இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் வாழ்வில் டேஷ் நீங்கிடும். துன்பங்கள், அறியாமை, பேச்சுத்திறன். துன்பங்கள் நீங்கிடும். கங்கிராட்ஸ் அம்மா. ஓகேப்பா, கங்கிராட்ஸ், கெஸ் பண்ணி அடிக்கிறீங்க, சூப்பர். சோ ஹப்சிபா, ஹப்சிபாவுக்கான முதல் கேள்வி வேகமா சொல்லணும். பாரதிதாசன் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி உயிரில் கலந்தது தமிழ் மக்களின் டேஷ்ங்கிறார். பாரதிதாசனின் மனதில் இரக்கத்தை, அம்மா சொல்லிட்டு தான் இருந்தேன். பாரதிதாசன், அதாவது பாரதிதாசனுடைய மனதில் இரக்கத்தை உண்டாக்கி உயிரில் கலந்தது தமிழ் மக்களோட எது? அறியாமையா, தன்னம்பிக்கையா, துன்பங்களா, தூய்மையா? அறியாமை. மிகச்சரி, குட். கார்முகில் என்பதன் பொருள் மலை மேகம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படிங்கறது எதை குறிப்பிட்டாங்க? கல்வி. சரி, கல்வியை போல, கல்வியை போல டேஷ் செல்வம் வேறில்லை. சிறந்த செல்வமா? இங்க சிறந்த ஆப்ஷன் இல்லை. சரி, தவறில்லாத, கேடில்லாத, உயர்வில்லாத, விலை இல்லாத, இல்லை விலையில்லாத, விலையில்லாத செல்வம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, குட். சரி, பிறரால் கொல்லப்படாத செல்வம். ஓ, ஆப்ஷனா? ஓகே, குட். ஸோ பிறரால் கொல்லப்படாத செல்வம் பொண்ணா, பொருளா, கல்வியா, பெருமையா? கல்வி செல்வம். ஏன் இவ்வளோ? சரி, ஓகே. மறை என்பதன் பொருள் மறை. மறை என்பதன் பொருள் வேகம் அடிமா, என்னப்பா இவ்வளோ லேட் பண்ற? வேதமா, மறைபொருளா, தவறுவா, பாகமா? உலக பொதுமறைன்னு சொல்றோம் திருக்குறளை. மறைனா என்னது? வேதம். வேதம் அப்படிங்கறது அர்த்தம், வேதம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகேப்பா. ஓகே, ஓகே, ஃபைன், சூப்பர். அப்படியே வாங்க. ஸோ ஆன்சர் எல்லாருமே சொல்லணும். சரியா, ஆன்சர் எல்லாமே சொல்லணும். பாரத ரத்னா, பாரத ரத்னாவுக்கு நான் பேசுறது கேக்குதா? மா, பாரத ரத்னாவுக்கு நான் பேசுறது கேக்குதா? ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, ஆன்சர் சொல்லலனாலும் பரவாயில்ல. பாரத ரத்னாவுக்கு முதல் கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? ஓகே. புவனேஸ்வரியா, புவனேஸ்வரனா? என்ன ஆச்சுமா இவ்வளவு நேரம்? இவ்வளவு நேரம் சரிம்மா. பொலிவு என்பதன் சொல்லின் பொருள் பொலிவு. பொலிவு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, மகிழ்ச்சி, அழகு, வருத்தம். ஏமா, ஒரு முகப்பொலிவு. பாரத ரத்னா வந்து முகம் வந்து பொலிவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? அன்பாக இருக்கிறதா? பொலிவுனா எதுக்கு பயன்படுத்துவோம் நம்ம? முகப்பொலிவு, பொலிவுடன் தோற்றம் அளிக்கிறது, அழகு. பொலிவுனாவே அழகு. ஓகே. நாற்றம், நாற்றம்னா, நாற்றம்னா இந்த இடத்துல நெடி, நெடி மனம். ஓகே, குட், பரவாயில்ல. ஓகே, பூரிப்பு. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ பரி, பரி என்பதன் பொருள் பரி, பரியேறும் பெருமாள், பரி குதிரை. பரினாவே, பரினா குதிரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஒரே பாடல்ல இரண்டு பொருள் தோன்றும்படி பாடுவது எது? ஒரே பொருள்ல
இரண்டு பொருள்பட பாடுவது இரட்டுற மொழிதலா சிலேடையா உருவகமா இல்பொருளா இரட்டுற மொழிதல் இரட்டுற மொழிதல் இரட்டுற மொழிதல் பாடுறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லி யார சொன்னோம் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் பாரதத்தினா காலமேக புலவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க கார்த்தீஸ்வரன் கார்த்தீஸ்வரனுக்கான முதல் கேள்வி பழமொழி 400 என்னும் நூலின் ஆசிரியர் காலமேக புலவர் பெருவாயின் முள்ளியார் மூன்றுரை அறையனார் பூதத்தாழ்வார் ஏன் இந்த வரமாட்டின் அவரு இவர் ஈஸியானவர் தானே ரொம்ப எளிமையானவர் தான் சரி ஓகே பரவாயில்ல பரவாயில்ல முன்றூரை அறையினார் அப்படிங்கிறது ஓகேப்பா உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் நாட்டு நடுவர் அப்படிங்கிறது சரி தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எதை சொல்லுவீங்க தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது அன்பு பாராட்டுறது கல்வி கற்கிறது விருந்தோம்புதல் செய்கிறது உழவு செய்கிறது விருந்தோம்பல் ஆப்ஷன் கொடுத்தா தான் அடிப்பேன் சரி ஓகே பரவாயில்ல பரவாயில்ல பாரம் சோப்புவர்கள் நல்லா கவனிங்க பாரம் சோப்புவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள் டேஷ் எனப்படும் ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக தமிழ் வார்த்தை வந்து சும்மாடு சுறுமாடுன்னு நம்ம பேஸ்ட் வழக்கு தமிழ் வழக்கு வந்து சும்மாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் சும்மாடு சரி 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த பரர் எல்லாமே 7ஆம் வகுப்புலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஆனால் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கோம் நாதமுனிகள் அப்படிங்கிறது 4000 திவ்ய பிரபந்தம் பிரபந்தம் என்ற நன்கு கட்டப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் யாருக்கு உரியது பெருமாளுக்கு உரியது யார் யாரால் பாடப்பட்டது ஏன் அந்த அந்த மத்த 9 பேர் வேணாமா அந்த 3 பேர் தான் எழுதுனாங்களா மொத்தம் 9 பேர்லாம் கிடையாதா ஆழ்வார்கள் மொத்தம் 3 பேர் தானா தம்பி என்ன இப்போதான் நம்ம 3 பேருன்றா திடீர்னு 4 பேருங்கிற ஒருத்தர் கோச்சு பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டியா உள்ள 12 பேரும்ப்பா எல்லாரும் அருளியது தான் சரியா சரி தகழி என்பதன் பொருள் தகழி எக்ஸாக்ட்லி கரெக்ட் அகல் விளக்கு சூப்பர் அகல் விளக்கு அப்படிங்கிறத அடிச்சுக்கலாம் சரி மனதில் விதையாக விதைக்க வேண்டிய பண்பு டேஷ் ஆகும் அன்பு ஈகை அறம் இன்சொல் பேசுதல் இன்சொல் பேசுதல் என்பது தவறு ஈகை மனதில் விதையாக விதைக்க வேண்டிய பண்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈகை அப்படிங்கிறது சரி அறநெறி சாரம் என்ற பாடல் பாடியவர் வெள்ளி விதியார் பாரதியார் முனைப்பாடியார் திருவள்ளுவர் அப்பா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு படிக்கிறீங்க எக்ஸாக்ட் தெரியல ஆனால் உண்மையிலே நம்ம ஆனால் படிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோங்கிறனால ஆப்ஷன் கொடுத்தோன்னா அழகாக வந்துடுது என்ன கார்த்தீஸ்வரன் டக்கு டக்குன்னு வரமாட்டிங்கதா டக்கு டக்குன்னு வந்துடணும் ஓகே சூப்பர் ஏங்க இப்போ டக்குன்னு அடிப்ப பாரு சூப்பரா மொழியின் முதல்நிலை பேசுதல் பேசுறதும் கேட்கறதும் ரொம்ப முக்கியமானது குட் ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும் ஒளியோட வரி வடிவத்தை என்ன சொல்லுவோம் வரியில வந்துருச்சுனாவே அது என்னது வரியில வந்துருச்சுனாவே எழுத்து சரி தமிழோட கிளை மொழிகள் சொல்லுங்க பாப்போம் தமிழ் மொழியோட கிளை மொழிகள் ஓகே மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படிங்கிறது சரி ஒரு மொழி நீண்ட காலம் நிலைக்கணும்னா என்ன தேவை இல்ல நான் ஆப்ஷன் கொடுக்குறேன் ஒளியா எழுத்தா பேச்சா கிளையா பேசுறதெல்லாம் ஓடி போயிரும்பா நிலைக்காதுப்பா எழுத்துப்பா எழுத்து தான்ப்பா நீண்ட காலம் நிலைக்கும் அதனால தான் இப்போ ஓலைச்சுவடிகள்லாம் புரட்டிக்கிட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்துட்டுருக்கு பேச்சுங்கிறதுலாம் இருக்காது நீண்ட காலம் நிலைக்கணும்னு சொன்னால் எழுத்து தான் நீண்ட காலம் அப்படிங்கிறது ஆமாப்பா சரி எழுத்து மொழி டேஷ் விளக்கு எனப்படும் இல்லை நான் ஆப்ஷன் வேணா கொடுக்குறேன் நீ தெரியலன்னா ஆப்ஷன் கேட்டிருப்பா எழுத்து மொழிங்கிறது உலக வழக்கா இலக்கிய வழக்கா செய்யுள் வழக்கா இலக்கண வழக்கா
எழுத்துங்கிறது எப்படி இலக்கண வழக்கில் போகும், இலக்கிய வழக்கு. சூப்பர், நல்லா அருமை, இந்த மாதிரி நல்லா படித்தோம். ஓகே குட், கங்க்ராட்ஸ் வா, கங்க்ராட்ஸ். ஓகே எங்க அடிங்க பார்ப்போம். ஜோதி லக்ஷ்மி, ஜோதி லட்சுமி, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம், வேடந்தாங்கல், கோடியக்கரை, முண்டந்துறை, கூந்தன்குளம். சரி, முண்டந்துறைப்பா, முண்டந்துறை. தெரியலனா டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க, தெரியலன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் என்னன்னு படித்தோம். தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் பாதுகாப்புங்கிறது முண்டந்துறைன்னு தான் சொன்னோம், முண்டந்துறை. சரி, இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் கிர் என்னும் சரணாலயம் மட்டும், ஆசியாவில் சிங்கங்கள் உள்ள, ஆசிய சிங்கங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த மாநிலத்தில் கிர் சரணாலயம் அப்படிங்கிறது, ஆசிய சிங்கம் காணப்படுகிறது, எந்த மாநிலத்தில்? சரி படிக்கணும், நல்லா படிக்கணும். கௌசல்யா, கே கௌசல்யா. கே கௌசல்யாவுக்கு கேக்குதா இல்லையா? சரி, யானை மிகுந்த டேஷ் கொண்ட விலங்கு, எந்த அந்த ஆற்றலை பெற்றிருக்கு? நினைவாற்றலா, மோப்பமா, மத ஆற்றலா? ஆ, ஞாபக சக்தி, நினைவாற்றல். சூப்பர். இரவில் மட்டுமே வேட்டையாடும் பண்புள்ள விலங்கு எதுப்பா? ஆப்ஷன் சிங்கம், நரி, புலி, சிறுத்தை. புலி என்பது மிகச்சரி. உலகில் டேஷ் வகையான யானைகள் உள்ளன, அந்த ரெண்டு என்னென்னு பார்த்தோம். ஆப்பிரிக்கா யானை ஒன்று, ஆப்பிரிக்கா தான் யானைனாவே, ஆப்பிரிக்கா யானை தான் ஃபேமஸ். சரி, ஆசிய யானையோட. சரி, அணைத்துண்ணி என்று அழைக்கப்படும் விலங்கு, பின் வருவில் சொல்லுங்கள். அணைத்துண்ணின்னு சொல்கிறேன், மானா, யானையா, புலியா, கரடியா? சரி, ஆப்ஷன்லையாவது அடிச்சுக்கலாமே. மானு, மானா, நரியா? நான் நரியெல்லாம் சொல்லவே இல்லை. மான், யானை, புலி, கரடி. புளி பசித்தாலும், புளி பசித்தாலும் எதை என்னது புண்ணத்தின் அது, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துணியாக வரும், அது எப்படி அனைத்துணியாகும்? புளி பசி, ஆமாம், கரடிப்பா, கரடிமா, கரடிமா, தமிழ்நாட்டு. சரி ஓகே, கங்க்ராட்ஸ், அடுத்தாள் போயிடும், அடுத்தாள் போயிடும். சரிங்க பாருங்க, எவ்வளோ பேர் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. எல்லாரையும் படிக்க வைக்கணும், எல்லாருமே அரசு துறையில் அனுப்பணும், எல்லாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி பரவாயில்ல, மணி 19 ஆகி போச்சு, காலையில் இருந்து காலையில் பூரா ஆறுகள் ஃபுல்லாக கேட்டாச்சு, ஆறுகள் அப்படிங்கிறது ரிவர்ஸ் சிஸ்டம் ஃபுல்லாக கேட்டாச்சு. ஸோ அதே மாதிரி தமிழ் 7 வகுப்புலேருந்து தமிழ் அப்படிங்கிறது கேட்டாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறது போகலாம் அடுத்து. ஸோ நம்ம கேட்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி, மன்னார்குடியா இல்லை என்ன ஊர்? மயிலாடுதுறை. சரியா சொல்லுங்கப்பா. திரிபுரசுந்தரி தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம், களக்காடு, மேட்டுப்பாளையம், மதுரை, உத்தமபாளையம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம், நம்ம பாடத்தில் படித்தோம், உரைநடையில் 7 வகுப்பு உரைநடையில் படித்தோம், களக்காடா, மேட்டுப்பாளையமா, மதுரையா, உத்தமபாளையமா? மேட்டுப்பாளையம் படிக்கணும், நல்லா படிக்கணும். முத்துராமலிங்க தேவர் முதல் முதலில் உரையாற்றிய இடம் இது திரிபுர சுந்தரி. முத்துராமலிங்க தேவர் முதல் முதலில் உரையாற்றிய இடம் தூத்துக்குடி, காரைக்குடி, சாயல்குடி, மன்னார்குடி? தூத்துக்குடியா? சாயல்குடி. சரியா, சாயல்குடி. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாரு? சரி, ராஜாஜி, பெரியார், திருவிக்கா, நேதாஜி? திருவிக்கா என்பது மிகச்சரி, குட். முத்துராமலிங்க தேவர் முதல் பேச்சை கேட்டவர், முத்துராமலிங்கரின் முதல் பேச்சை கேட்டவர் விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல், காமராஜர், ராஜாஜி? வல்லபாய் பட்டேல் என்பது தவறு, காமராஜர். முத்துராமலிங்க தேவரின் முதல் பேச்சை கேட்டவர். இந்த மாதிரி ஒரு அருமையான பேச்சை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நம்முடைய அகாடமியில் படிக்கிறவங்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, நம்ம எவ்வளோ நாள் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. சரியா, அதே மாதிரி நம்ம தினந்தோறும் கிளாஸ் அட்டன் பண்ணுறது முக்கியம் இல்லை, இல்லைனா அப்பப்போ அட்டன் பண்ணிட்டு அப்பப்போ அட்டன் பண்ணாமல் ஓடி போகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. படித்ததை நீண்ட காலம் நினைவில் நிறுத்தி பரீட்சையில் நல்ல தேர்வு, எல்லாருக்கும் சொல்கிறேன், பரீட்சையில் நல்ல தேர்வு எழுதி
வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறணும். பாருங்க, இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் தான் அதை நடத்தினது. ஏழாம் வகுப்பு இப்போ தான் நடத்திட்டு இருக்கிறோம். நான் எங்கேயோ நடத்தின ஆறாம் வகுப்புல இருந்து கூட கேட்கல, ஆறாம் வகுப்பு கூட போன மாதம் இந்த மாதம் நடத்தினது தான், இந்த வாரம் நடத்தினது தான் கேட்டுட்டு இருக்கோம் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, படிக்க மாட்டேங்கிறீங்க, படிக்க மாட்டேங்கிறீங்கன்னா அந்த பாருங்க, நேற்றுக்கெல்லாம் இலக்கண வகுப்பு சிறப்பு இலக்கண வகுப்புன்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் நடத்திட்டு இருந்தோம். 1:30 வரைக்கும் 2 பார்ட்டாக கிட்டத்தட்ட நான் வந்து 3 மணி நேரம் கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். எவ்வளோ நடத்தியிருக்கிறோம், ஒன்று ஒன்றா பார்த்தோம், சரியா ஒன்று ஒன்றா பார்த்தோம் அவ்வளோ. ஆனால் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டினியூட்டி இருக்க மாட்டேங்குது. நல்லா படிங்க, நல்லா படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, இப்போ நம்ம கேட்டால் இண்டிவிஜுவலாக கேட்டோம்னா எவ்வளோ பேர் இன்னும் வந்து தொடாமல் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். இண்டிவிஜுவலாக பார்க்குற போது இன்னும் எவ்வளோ பேர் அதை தொடாமல் இருக்கிறீங்க. ராகுல்கிட்ட 4 கேள்வி கேட்டால் 1 கேள்வி கூட பதில் சொல்லலை. ராகுல், படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். மகிழினி, நல்லா படிக்கணும். அதே மாதிரி நேர்த்தியான ஆன்சர் கொடுக்க பாருப்பா கார்த்தீஸ்வரன், ஒன்று கேட்டால் அப்சல்யூட் அடிக்கணும். வெறும் 7ஆம் வகுப்பு தானே நம்ம நேர்த்தியான ஆன்சர். இது கேட்டால் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர்னு கேட்டால் நேதாஜி அடிச்சுப்படணும். நேதாஜிங்கிற இதழ் தான் நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத அடிச்சுப்படணும். குற்ற பரம்பரை சட்டம் கார்த்தீஸ்வரன் எந்த வருஷம் இந்த அடிக்கிறான் பாரு தம்பி? 1934. கங்கிராட்ஸ், அப்படி அடிக்கணும். தொல்காப்பியத்தில் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது தம்பி. இல்லப்பா, தொல்காப்பியம் வந்து கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. நன்னீர், தண்ணீர், முன்னீர், கண்ணீர். அட போய நீ, முன்னீர் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லணும், முன்னீர் தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் நன்னீரா இரு வரேன். சரி, நன்னீர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம உலகத்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி படித்தோம். ஆமாம், அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லுவாங்க 3%, அது 2.8. சூப்பர், ஏன் அப்படி என்ன நன்னீர்னு? சரி, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. சுக்கான் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டா அடிச்சிருவேன். சரி சரி, கப்பல் கட்டும் கலைஞர்களை எவ்வாறு அழைப்போம்? கப்பல் கட்டும் கலைஞர்களை எவ்வாறு அழைப்போம்? கம்மியர் அப்படிங்கறத சொல்லுவோம், கம்மியர் அப்படிங்கிறது. ஓகே, நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். கேலி சித்திரம், கார்ட்டூன், வேற ஒண்ணும் இல்லை, கேலி சித்திரம். சரி, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் அவர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல் ஜென்ரல். சரியா, வருகிற 26ஆம் தேதி ஜனவரி 26 புதன்கிழமை, ஜனவரி 26 புதன்கிழமை, சரியா, அதாவது 7ஆம் வகுப்பு தமிழ் முழுமையான டெஸ்ட்டு ப்ளஸ் இலக்கணம், அதில் முதல் பார்ட் எழுத்து சொல்லு மட்டும், இலக்கணம் அப்படிங்கிறதுல எழுத்து சொல்லு மட்டும் ஃபுல்லாக இது வரைக்கும் நடத்தியிருக்கிறது, நேற்று வரைக்கும் நம்ம நடத்தியிருக்கிறது ஃபுல்லாக. ஸோ நேற்று வரைக்கும் நம்ம கடைசியாக பார்த்தது நான் வந்து அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரட்டை கிளவினா என்ன, அது வரைக்கும் நடத்தியிருக்கிறோம். இப்போ எழுத்துல நம்ம எவ்வளோ பார்த்தோம், ஃபுல் பார்த்துருக்கோம், சொல் அப்படி பார்த்துருக்கோம். இலக்கண குறிப்புகளில் வினை முற்றுன்னு நினைப்படிச்சோம், வினை எச்சம்னு நினைப்படிச்சோம், வழக்கு படித்தோம், தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு என்னென்ன படித்தோம், வேற்றுமைகள், மொத்தம் எத்தனை வேற்றுமைகள், 6 வேற்றுமைகள் அப்படின்னு, 8 வேற்றுமை இருக்குன்னா 8 வேற்றுமையில ஒன்றெல்லாம் படித்தோம். ஸோ வர்ற புதன்கிழமை, இன்னைக்கு திங்கட்கிழமையில இருக்கும், இது இன்னிலேருந்து படிக்கிறேங்க, திங்கள் செவ்வாய் படிச்சிருங்க, புதன்கிழமையில ஒரு சிறப்பு தேர்வு, புதன்கிழமையில சிறப்பு தேர்வு அப்படிங்கிறது. சரியா, இலக்கணம் அப்படிங்கிறது வந்து 100 கேள்வி, மற்றபடி வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், அதுலேருந்து 100 கேள்வி, 200 கேள்வி சிறப்பு தேர்வு. சரியா, 7ஆம் வகுப்பு ஃபுல்லாக ப்ளஸ் இலக்கணம் அப்படிங்கிறதுல எழுத்து சொல்லு. ஸோ இது வரைக்கும் நம்ம நடத்திருக்கிற எல்லாமே, சரியா, எல்லாம் நல்லா படிச்சுருங்க. ஸோ அதில் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள். வர்ற புதன்கிழமை மறந்துடாதீங்க, இலக்கணத்திலிருந்து ஒரு டெஸ்ட்டும் ப்ளஸ் 7ஆம் வகுப்பு தமிழ் முழுமையான டெஸ்ட்டு, 7ஆம் வகுப்பு தமிழ் மட்டும் முழுமையான டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், அப்படியே கண்டிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிங்க, வேகம் எழுதுங்க கரண்ட் அஃபேர்ஸ். அம்மா, அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ அதை கண்டி பண்ணிக்கிறேங்க, நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம போடுவோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம போடலாம். ஸோ ஒரு இதுவாக போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் உங்களை நினைக்கிறேன். கேட்டுட்டுருப்பா கார்த்தீஸ்வரன், கேளுப்பா ஒரு 5 நிமிஷம் கேள்விகளை பட்ட கிடக்குன்னு.